சென்னையோட பூர்வ குடிகளிடமிருந்து சென்னை பறிக்கப்படுதா? ஆமாம், அதான உண்மை. கூவம் ஆற்று இந்த குடிசைகளும் காலி பண்ணியாச்சு. அப்போ இங்கே யார் தான் இருக்கிறாங்கன்னா, பெரும்படி மார்வாடிகளும் சேட்டுகளும் தான் இந்த நிலத்தை கைப்பற்றி வச்சுருக்காங்க. முதல்லலாம் ஒரு தெருவில் ரெண்டு ஒரு சினிமா தேட்டரு ஒரு ஜவுளி கடை இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பெரும் கட்டடத்துக்குள்ளவே நிறைய தெருக்களை கொண்டு வந்துட்டான். இந்த மக்கள் எல்லாம் தேவையில்லை, இவங்க அழுக்காக இருப்பாங்க, தூக்கி வெளியே போடு அப்படின்னும் போது இது வெறுமனே குடிசையை அகற்ற பிரச்சனை கிடையாது. தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு அரசினுடைய தொடக்க புள்ளி இது. என்னுடைய நிலம், என்னுடைய உழைப்பினால் இந்த நாடும் இந்த நகரமும் வளப்பட்டுச்சு, இங்கே ஏன் எனக்கு இடம் இல்லைன்னு இப்படி தான் கேட்கணும். இதை இந்த தமிழ் தேசியம்னு சொல்கிறப்போ இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாமே மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமை, மண்ணின் மக்களுக்கான உரிமை அப்படின்றத பேசிட்டு தானே வராங்க. நீங்கள் சொன்ன தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் உடனே வந்துடும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு. குடிசை இஷ்யூ ஏன் யாருமே வரல? ஒருத்தரை காட்டுங்க சொல்லுவாமல், இது தமிழ் தேசிய இஷ்யூ தானே, இவங்கெல்லாம் ஆதி தமிழர்கள் தானே, இந்த நாட்டின் பூரக்குடி மக்கள் தானே, ஏன் ஒருத்தரையும் காணுமே? வடவர்கள் எதிர்ப்பு பேசின ஒருத்தரையும் காணும், பிராமண எதிர்ப்பு பேசின ஒருத்தரையும் காணும். இந்த மக்கள்கிட்ட வெறும் வாக்கி வங்கி மட்டும் இருக்குது. இந்த மக்கள்கிட்ட இந்த ஜிகினா பேப்பரை மாதிரி ஏதோ ஒரு அனுதாபத்தை காட்டி இவங்ககிட்ட இந்த வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தான். இந்து மதத்தினுடைய மொத்த அடுக்கில் சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் தீண்டப்படாத மக்களாகவும் ஆக்கி வைக்கப்பட்ட கூட்டம் தான் சத்தியவாணி முத்து நகரில் இருக்கிறது. வெறுமனே ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் கிடையாது. போர்க்கால அடிப்படையில் நிதி ஒதுக்கி அவர்களுக்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செஞ்சு கொடுக்கணும். ஏன் அரசு இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? இப்போ வந்து ஸ்மார்ட் சென்னை, கிரேட்டர் சென்னைனா இந்த சென்னை பேர் தான் இந்த நகரத்தை அழகுபடுத்துகிறோம், இந்த குடிசைகள் அகற்றுறாங்க இல்லையா. அப்போ இந்த திட்டம் போடும்போது இந்த திட்டத்தால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அது அரசால் நிறைவேற்ற முடியுமா? எதிர்கட்சி தலைவர்களிலிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் கூட நகரத்தோட நடுவில் இடிக்கப்பட்ட இந்த குடிசையை பற்றி இன்ன வரைக்கும் பேசலை. இப்போ இந்த அரசு கூட யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்க தானே பேசணும். எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுற திமுக இந்த பிரச்சனை வாயே தொடங்கலை. இப்போ இது இந்த இடம்பெயர்க்கப்படுறதுனால இது வெறும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இந்த நாட்டை இந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு உழைக்கிற ஜனங்களுடைய வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் தூக்கம் அதில் வசிக்கக்கூடிய சக மனிதர்களுடைய சொந்த குடிமக்களுடைய பிரச்சனையாக அரசு தான் சொல்லணும். குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்லைங்களா, கல்வி இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாங்க இந்த சவால்கள்லாம்? தனி பள்ளிக்கூட கட்டிடம் கிடையாது. அந்த குடிசை மாற்று வாரிய கட்டடத்தை வீடுகளையே பள்ளிக்கூடமாக நடத்திட்டு இருக்காங்க. 10th +1+2 காவல் நிலையம், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல் நிலையம் தனி கட்டடம் கிடையாது. போன மாதம் தான் அந்த குடிசை மாற்று வாரிய வீடை ஒரு பிளாக் ஃபுல்லாகவே காவல் நிலையமாக மாற்றிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து திமுக காங்கிரஸில் தான் ஒப்பந்தம் பண்ணி ஆரம்பித்தாங்க. ஏன் திமுக எவ்வளோ குற்றஞ்சாட்டு வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. உலக வங்கியோட நிதியை வாங்கி 2000 வருஷத்தில் கண்ணகி நகரை உருவாக்கி திறந்து வைத்தது திமுக தலைவர் கலைஞர் அவர். இப்போ எங்கேருந்து பிரச்சனை தொடங்குச்சோ அங்கேருந்து தானே பேச முடியும். 5000 ரூபா பணத்தை அப்போவே கையில் எண்ணி கேஷ் கொடுத்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 2500 ரூபா தரோம், 3 வேளை சோறு போடுறோம் இப்படி சொல்லி அமிச்சாங்க. இன்னமும் இலவச சோறுக்காகவும் காசுக்காகவுமே இன்னும் கையேந்தி நிற்கிற நிலைமை இருக்குல்ல, அந்த அடிப்படை பிரச்சனையை பேசாமல் மேலோட்டமாக பார்த்தோம்னா இது திமுக அதிமுக குற்றம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். சென்னை தீவுத்திடல் பக்கத்தில் அன்னை சத்தியவாணி முத்து நகர், காந்தி நகர் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்களை அகற்றியிருக்காங்க, வேறு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து 1971 குடிசை மாற்று வாரிய சட்டம் உருவாக்குறாங்க திமுக ஆவல் பீரியடில். அது பிறகு இந்த கிராமங்கள்லேருந்து நகரம் நோக்கி வர மக்களுக்கு வீடற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த குடிசை நகரத்துக்குள்ளே குடிசையில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நகரத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரிய கட்டடங்கள்லாம் அந்த செட்டப் தான். இந்த அரசு என்ன பண்ணுறாங்கன்னா 1985 அப்புறம் புதுசாக உருவாகிற குடிசைகளை கணக்கெடுத்து நிறுத்திடுறாங்க. 85 முன்னாடி வரைக்கும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குடிசை பகுதிகள், 85 அப்புறம் அரசால் அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதிகளாக அப்படி ரெண்டு செட்டப்பாக இருக்குது. இப்போது அன்னை சத்யா நகர், இந்திரா நகர், காந்தி நகர் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டோன்மெண்ட் லேண்டில் கொஞ்சம் இந்திரா நகர் அந்த பகுதி இருக்குது. சென்னை மாநகராட்சியினுடைய தமிழ்நாட்டு குடிசை மாற்று வாரியத்தினுடைய அன்னை சத்யா நகர் அந்த லேண்டில் இருக்குது. இப்போ இந்த காந்தி நகரத்து பிடபிள்யூ பொதுப்பணித்துறையோட நீர்வழி ஓரமாக இருக்குது. இப்போ இந்த நீர்வழி ஓரமாக இருக்கிறத தான் இப்போ காலி பண்ணுறாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்திய அரசுடைய ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டம் அப்படின்ற பாலிசி பிரகாரம் கொண்டு வராங்க. உலக வங்கி இப்படி கொண்டு வராங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா நீர்நிலை ஆக்கிரமிக்கக்கூடாது யாருமே, அது கார்பரேட் கம்பெனியாக இருக்கலாம், வேறு தனியார் ஆலைகளாக இருக்கலாம், எதுவுமே குடிசைகளை கூட நீர்நிலை ஆக்கிரமிக்கக்கூடாது தான். நீர்நிலை நல்லா இருக்கணும். 2015 வெள்ளம் வந்து நகரம் மூழ்கிடுச்சு. இப்போது நீர்நிலையில் இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இங்கேயே பட்டா போட்டு இருப்போம்னு கேட்கல. எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த சென்ட்ரலை நம்பி தான், இந்த ஹார்பரை நம்பி தான், இந்த பாரிஸ் காரை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே 10 கிலோமீட்டருக்குள்ளே இங்கேயே ஒரு மாற்றிடம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க.
இப்போது இதிலேருந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் பெரும்பாக்கத்தில் போடும்போது தான் பிரச்சனை வருது. இல்லை ஏற்கனவே செம்மஞ்சேரி கண்ணகி நகர்லலாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களே, அங்கே போகிறதுனால ஏதாவது பிரச்சனையா? இல்லை இப்போ கண்ணகி நகருக்கும் எழில் நகருக்கும் பெரும்பாக்கத்துக்கும் செம்மஞ்சேரிக்கும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இந்த இதுக்கும் அவங்களுக்குமே தூரம் இருக்குது, சோழநல்லூர் தாண்டிட்டு போதும். இப்போ இவங்க எல்லாமே வேறு வழி கிடையாது. இப்போ இருந்த குடிசையை இடித்து நிறைவியாச்சு போலீஸ் படையை வச்சு. இப்போ நீங்களும் நானும் வெறுமனே குழந்தை குட்டிகளை வச்சுன்னு பாத்திரம் நடு ரோட்டில் உட்காருமா? உட்கார முடியாது. அது மானிட இயல்பு கிடையாது. நம்ம கண்டிப்பாக ஒரு கூரையை தேடி போவோம். அப்போது கட்டடத்தை இடித்து தள்ளியாச்சு, வீடு இடித்து தள்ளியாச்சு. இப்போது போன்னு அரசு சொல்லுது, அரசு அதிகாரம் இயந்திரங்களை வச்சு சொல்லுது. இப்போ நான் கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கும் போவேன்னா, இல்லை வந்து ஒரு கட்சிக்காரங்க இல்லை இயக்கங்கள் போராடுறவங்களோடைய நடுத்தூரில் நிற்பேனா? சாதாரண ஜனங்களாக இருந்து நான் என்ன செய்வேன்னா, எனக்கு வேறு வழி கிடையாது. அரசாங்கத்தோட அதிகாரத்தோடைய பலத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. நான் வேறு வழி இல்லாமல் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் போய் தான் ஆவேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட கடைசி நிலை அதுதான். இப்போ கடந்த ஒரு 3 ஆண்டுகள்லேயே தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீர்நிலைகள் ஓரத்தில் இருக்கிற குடிசை பகுதிகளை வந்து அகற்றுறதை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் கூட அதில் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஏன் அரசு இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? இல்லை அதுதான் இப்போது இதில் வந்து திமுக காங்கிரஸ் மத்திய மாநில அதிமுக பாஜக மத்திய மாநிலத்தில் இப்படி இப்போ இவங்களோட எழுதுகிற இந்திய அரசு எழுதுகிற வீட்டு வசதி வாரிய பாலிசி இருக்கு இல்லையா, அப்போ அது எதன் அடிப்படையில் அந்த வீட்டு வசதி வாரிய பாலிசி எழுதப்படுது? இப்போ இந்த வந்து வீட்டு வசதி வாரிய பாலிசி அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போகிற ஜனங்களோட கருத்து கேட்கணும், அவங்களுடைய பிரதிநிதி யாருன்னு கருத்து கேட்கணும். இப்போ மொத்தமாக இந்த ஒரு திட்டத்தில் வந்து சென்னை இப்போ வந்து ஸ்மார்ட் சென்னை கிரேட்டர் சென்னைனா இந்த சென்னை பேர் தான் இந்த நகரத்தை அழகுபடுத்துகிறோம், இந்த குடிசைகள் அகற்றுறாங்க இல்லையா. அப்போ இந்த திட்டம் போடும்போது இந்த திட்டத்தால் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அது அரசாங்கம் நிறைவேற்ற முடியுமா, மொத்தமாக இந்த திட்டத்தோடைய மொத்த தீர்மானிக்கப்பட்ட நிதி ஆதாரம் எவ்வளவு, அதில் இந்த மக்களுக்கான நிதி ஆதாரம் எவ்வளோ கொடுக்க போகிறோம், இப்படிலாம் இதில் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே அரசியல் தளத்தில் இதெல்லாம் பேசுறது கிடையாது. இப்போ நம்ம வேளாண் சட்டத்தை பற்றி விவசாயிகள் போராடுறாங்களா பஞ்சாபில், அப்போ அது ஒரு ஒன்லைன் அரசியல் கோரிக்கையாக போகுது. மற்றபடி 8 வழி சாலைக்காக போராடுறோம், நிலங்கள் கையை பார்த்தா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அது ஒரு அரசியல் போராட்டமாக போகுது. இவங்களோட பிரச்சனை மட்டும் ஏன் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறலை அப்படின்றது தான் பிரச்சனையே. இப்போது நேற்று ஒரே ஒரு தொலைக்காட்சி தான் அந்த அன்னை சத்யாநகர் இடிச்சதை இன்னி வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற எந்த தொலைக்காட்சியும் காட்டலை அந்த செய்தியை. மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் கூட நகரத்தில் நகரத்தோட நடுவில் இடிக்கப்பட்ட இந்த குடிசையை பற்றி இன்னி வரைக்கும் பேசலை. அப்போது அரசியலாகவும் கைவிடப்பட்ட மக்கள், பொருளாதாரமாகவும் எந்த பலமும் இல்லாத மக்கள், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை அரசியல் கட்சிகளோட மௌனத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன மௌனம்னா, அவங்க சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளுடைய அனுமதி இருந்தால் தான் அவங்க பேச முடியும். அது தலித் கட்சிகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே நின்றுருக்காங்க, அந்த பகுதியில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தலைமை என்ன பேசுகிறாங்க? அப்போ இந்த அண்ணா இப்போ வந்து அதிமுக அரசு, இப்போ இந்த அரசு கூட யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்க தானே பேசணும். அப்போ பேசுறதில்லை. சரி, இந்த அரசை வந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுற திமுக இந்த பிரச்சனை வாயே தொடங்கலை. ஏன்னா இந்த குடிசைகள் அகற்ற சிங்கார சென்னைன்ற ஸ்லோகன், எழில்மிகு சென்னைன்ற ஜெயலலிதா கொண்டு வந்த ஸ்லோகன், இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற கிரேட்டர் சென்னைன்ற ஸ்லோகன் எல்லாமே திமுகலேருந்து ஆரம்பிக்குது. கண்ணகி நகர் முதல் காவேரி பிரச்சனை வரைக்கும் திமுகவை தொட்டு பேசாமல் எதுவுமே பேச முடியாது தமிழ்நாட்டு அரசியலில், அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு மாற்று இடம் வழங்கலை அப்படின்னா பரவாயில்ல, அந்த மக்களுக்கு தரமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பே வந்து கட்டித்தராங்க. இல்லை இப்போ இந்த பெரும்பாக்கம் மலையில் வந்து பகுதி மக்களை போய் சந்திக்க போனேன். கிரீன்ஸ் ரோட்லேருந்து வந்த திடீர் நகர்லேருந்து காலி பண்ணப்பட்ட மக்கள் 2017 தான் வந்தாங்க. 2013 அந்த பகுதி இயங்குது, மக்கள் அங்கே குடியமர்த்துறாங்க. 2017 வந்த மக்கள் அவங்கள பார்க்கும்போது மழை வெள்ளத்தில் சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெரும்பாக்கம் வீட்டோடைய மதிப்பு வந்து 4.45 லட்சம் ரூபா, லோக்கலாக 4.75 லட்சம் ரூபா வீட்டோட மதிப்பு. ஒரு ஹாலு, ஒரு படுக்கை அறை, ஒரு சமையல் அறை, ஒரு ரெண்டு பாத்ரூம் குளிக்கிறதுக்கும் டாய்லெட் போகிறதுக்கும் தனித்தனி பாத்ரூம், ஒரு 6 அறை இருக்குது. 4.75 லட்சம் ரூபா மதிப்புடைய வீட்டில் அந்த ஜனங்க தங்கிறது 5 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரம் தான். ரெண்டாவது, இப்போ அது வீட்டு வாடகை 750 ரூபா, எங்களால் இந்த 750 ரூபா வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் எப்படி அந்த அவ்வளோ கட்டடம் விலை மதிப்புள்ள வீடு தான். ஏன்னா நேற்று வரைக்கும் நான் வாழ்ந்தது வீடே இல்லை, கூவங்கரையில் இந்த சாகரன் நாத்தத்தில் ஒரு கோணியில் 8 கேட்டில் ரெண்டு குடும்பம் இருந்திருப்பாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி கல் வீடுனா எனக்கு ரொம்ப வரப்பிரசாதம், என் குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னி வரைக்கும் பெரும்பாக்கத்தில் அந்த மக்கள் அந்த வீட்டை கொண்டாடுறாங்க. ஆனால் அங்கே வசிப்பதற்கான அடிப்படை எதுவுமே இல்லையே.
வேலைக்கு விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓடையாரா நகரத்துக்குள்ளே. இப்போ அன்னை சத்தியநகர் காலி பண்ணி இது வரைக்கும் போனவங்க 4 மணிக்கு எழுந்தோட சென்ட்ரலில் மூட்டை தூக்குற வேலையோ லோடிங் வேலையோ பாரிஸ் கார்னரில் வந்து ஜவுளி கடையில் வேலையோ காய்கறி வியாபாரமோ விடிய காலையில் நான் நகரத்துக்குள்ளே வந்தேன்னா திரும்பி இருட்டின பிறகு நகரத்தில் போய் சேர்றேன். அதுக்கப்புறம் கையில் கிடச்சதை சமைச்சி வச்சு உண்டதை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி எழுந்து திரும்பி நகரத்துக்குள்ளே ஓடையாரன். அப்போது ஒரு வட்டத்துக்குள்ளவே ஓடுது. 4 உருண்டை சோறு, 4 மணி நேரம் தூக்கம். இதுக்கு தான் நான் அங்கே பெரும்பாகம் போகணுமா அப்படின்றது தான் கேள்வி. அப்போ என்னோடய வாழ்க்கைன்றது என்ன? இப்போ இது இந்த இடம்பெயர்க்கப்படுறதுனால இது வெறும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த நாட்டை இந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு உழைக்கிற ஜனங்களுடைய வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் தூக்கம் 5 காலம் 5 மணிக்கு எழுந்து ஓடுறான், திரும்பி 10:30 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வரான், ஒரு 4 மணி நேரம் படுக்கிறான், மறுபடியும் எழுந்து ஓடுறான். இந்த உழைப்பு யாருக்கு போய் சேருதா? இந்த நாட்டுக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த நாட்டுக்கு போய் சேர்கிற உழைக்கிற மக்களை இந்த அரசு எவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இடம்பெயர்க்கப்படத்தில். அப்போது இது வெறும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? அதில் வசிக்கக்கூடிய சக மனிதர்களுடைய சொந்த குடிமக்களுடைய பிரச்சனையா? அரசு தான் சொல்லணும். இந்த ஆறுகள் நீர்நிலைகள் ஓரத்தில் ஸ்கைவாக் மாதிரியான பெரிய பெரிய மால்கள்லாம் இருக்குது, ஷாப்பிங் மால்கள் இருக்குது, இதை பற்றிலாம் அரசு கேள்வி எழுப்புறது இல்லையே அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வந்து 2009-10-11 வந்து சட்டம் நிலை திமுக ஆட்சி உடையத்தில் தான் வந்து மதுரவாயில் டு துறைமுகம் பறக்கும் சாலையை கொண்டு வராங்க, அந்த திட்டம் போடுறாங்க. இங்கே கிண்டியில் தான் ஆரம்பித்தாங்க, மன்மோகன் சிங் பிரதமர் அப்போ, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அப்போ அந்த திட்டம் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த திட்டத்தில் என்னென்னா முதல்ல போட்டது வந்து 19 கிலோமீட்டர் தான் அந்த தூரம். அந்த திட்டத்தை வெறும் கண்டெய்னர் லாரி தான் போகுது, பொது போக்குவரத்து கிடையாது அந்த சாலை. அப்போது அதில் நிறைய நீங்கள் சொன்ன நிறைய மாலு தனியார் முதலாளிகளோட வீடுகள் கட்டடங்கள்லாம் அடிப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 29 கிலோமீட்டர் சுற்றுவட்டைக்கு பார்த்து மாற்றினாங்க. அந்த 29 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த திட்டப்பாதையில் தான் நிறைய குடிசைகளை அடித்து தூக்குனாங்க. சூளைமேடு, அம்ஜிகரில் என்எஸ்கே நகர், அப்படி இப்படி போச்சு. அந்த மக்கள்லாம் காலி பண்ண அமிச்சாங்க. எங்கே அமிச்சாங்க? பெரும்பா கலைஞரோடு இல்லை, அங்கேருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போட்டாங்க. ஒரு மாவட்டத்தில் இருந்த மக்களை ஒரு திட்டத்தின் பேரை சொல்லி இன்னொரு மாவட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. பூந்தமல்லி வெள்ளவேடு அடுத்து குச்சிக்காடுன்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு கலைநகர் இருக்குது, அங்கே எதுவுமே போட்டாங்க இந்த மக்களை. இப்போ அவனுக்கு குச்சிக்காட்டிலேருந்து பூந்தமல்லி வரணும், பூந்தமல்லி தான் ஜங்ஷன், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கல்யாண மண்டபமாக இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் பூந்தமல்லி வரணும், மறுபடியும் பூந்தமல்லிலேருந்து கோயம்பேடு வரணும். இப்போது இவங்களோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்நாள் ரொம்ப மோசம். அண்ணாலும் திரும்பி அவன் இங்கே தான் வரணும், அம்ஜிக்கரை தான் வரணும், அவனோட வாழ்வாதாரம் அம்ஜிக்கரில் தான் இருக்குது. அப்போ அம்ஜிக்கரை விட்டு அவன் போக முடியாது. அப்போது இந்த திட்டங்களை போடுறதுலேருந்து அதனுடைய மொத்த பாதிப்பு, அது யாருடைய வாழ்வாதாரம் படு மோசமாக பாதிக்கப்படுது அப்படின்றத இவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான பொருளாதார தேவைகள் இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவீங்க. இப்போ குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, கல்வி இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாங்க இந்த சவால்கள்லாம்? இல்லை அதுதான் இப்போது பெரும்பாக்கத்தில் வந்து Space 1, Space 2 இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பேஸுமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,000-30,000 குடும்பங்கள் வருவாங்க. இப்போ இந்த 28,000-30,000 குடும்பங்களில் இப்போ வந்து 18,000 குடும்பங்களை உள்ள குடியமைத்திருக்காங்க. 18,000 குடும்பங்களுக்கும் இன்றைய தேதி வரைக்கும் இப்போ பேசுகிற நிமிஷம் வரைக்கும் தனி பள்ளிக்கூட கட்டிடம் கிடையாது. ஒரு அதாவது மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி தனி பில்டிங் கிடையாது. காவல் நிலையம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல் நிலையம் தனி கட்டிடம் கிடையாது. இப்போன மாதம்தான் அந்த குடிசை மாற்று வாரிய வீட்டை ஒரு பிளாக் ஃபுல்லாகவே காவல் நிலையமாக மாற்றிருக்காங்க. அது 2015 பெருமழைக்கு அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது தான் பள்ளிக்கூடம் பிரச்சனை வந்த பிறகு அந்த குடிசை மாற்று வாரிய கட்டடத்தை வீடுகளையே பள்ளிக்கூடமாக நடத்திட்டுருக்காங்க. 10th+1+2 மற்றபடி ஒரு 5-8 வரைக்கும் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகள் ஒரு 4 கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கலைக்கல்லூரி இருக்குது. இதெல்லாமே கல்லூரியெலாம் இருக்குதா, அதுக்கான உள்கட்டமைப்பு இருக்குதான்னா இல்லை. பள்ளிக்கூடத்தில் +1+2 லேப் வசதி கிடையாது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து திமுக காங்கிரஸில் தான் ஒப்பந்தம் பண்ணி ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா திமுகவில் எலெக்ஷன் வருது, 2011 சட்டமன்ற எலெக்ஷனாக போகிறது. அப்போ சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கண்ணைநகர் செம்மஞ்சேரிலாம் வீடு சின்னதாக இருக்குதுன்னு குற்றச்சாட்டு வருது, நிறைய உங்களை போன்ற மீடியாக்கெல்லாம் எழுதுறாங்க. அப்போ வீடு நல்லா பெரிய வீடு, இங்கே எல்லாமே உள்ளவே இருக்கும், காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே உள்ளவே இருக்கும், நீங்கள் சென்னைக்குள்ளே வர தேவையில்லை, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசினாங்க. அதுக்குள்ளே அண்ணா ஜெயலலிதா அதிமுக ஆட்சி வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறும் கட்டடங்கள் மட்டும்தான் கட்டி வச்சாங்க, இன்னும் தெருவிளக்கு கூட முழுசாக நடப்படலை அந்த பகுதியில். ஆனால் மக்களை குடியமர்த்த தொடங்கியாச்சு. இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் திமுக காங்கிரஸை மட்டுமே குற்றஞ்சாட்டுற மாதிரி. இப்போ ஏன்னா ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது அண்ணா திமுக அரசாங்கம். ஆமாம், ஏன் திமுகவை எவ்வளோ குற்றஞ்சாட்ட வைக்கிறீங்க? இல்லை நீங்கள் குடிசை மாற்று வாரியம் ஆரம்பிச்சது திமுக தான், அது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட உழைப்பும் இருக்குது அந்த ஆக்டில்.
அப்போ நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. உலக வங்கியோட நிதியை வாங்கி 2000 வருஷத்தில் கண்ணகி நகரை உருவாக்கி திறந்து வைத்தது திமுக தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பேசுவோம், கலைஞர் அவர்கள் இல்லையா? அப்போது இப்போ எங்கேருந்து பிரச்சனை தொடங்குச்சோ அங்கேருந்து தானே பேச முடியும். 2015 இந்த பறக்கும் சாலை திட்டத்துக்காக மக்களை வெளியே விடுகிறாங்க சொன்னோடனே எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க. இயக்கம்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயலலிதாவோட தலைமையில் வந்து பிரச்சனையாக மாறுது. இது குடிசை மாற்று வாரியம் இல்லை, குடிசை அகற்றும் வாரியம் சொல்லி ஜெயலலிதா ஒரு அரசியல் விஷயமாக மாற்றுறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க. அப்போ பேசுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திமுக தலைவர் கலைஞர் வந்து எல்லா நாளேடுகள்லையும் ரெண்டு பகுதி விளம்பரம் பண்ணுறாரு. கண்ணகி நகரில் செம்மஞ்சியில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த செய்தி ஓடிட்டுருக்கு. இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது, திமுக தோத்துடுது, அண்ணா திமுக ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு 2015 பெருமழை வருது, பெரும் வெள்ளம், நகரமே மூழ்கிச்சு. அப்போது சைதாப்பேட்டை பாலத்துக்கு கீழே இருந்த சேரிகளை அகற்றுறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க குடிசை அகற்றும் குடிசை மாற்றும் வாரியம் இல்லை, இது குடிசை அகற்றும் வாரியம்னு சொன்ன ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களை காலி பண்ணி அந்த மழையில் பெரும்பாகத்தில் குடியாமத்துறாங்க. சாதாரணமாக சொன்னால் போக மாட்டாங்கன்னு ஆள் ஆளுக்கு மறு குடிய மறு நிதினு ஒன்றை உருவாக்குறது ஜெயலலிதா ஆட்சியில் தான், அதிமுக ஆட்சியில் தான். 5000 ரூபா பணத்தை அப்போவே கையில் எண்ணி கேஷை கொடுத்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 2500 ரூபா தரோம், 3 வேளை சோறு போடுறோம் இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போது ஒரு பெரும் கூட்டம் இன்னமும் இலவச சோறுக்காகவும் காசுக்காகவுமே இன்னும் கையேந்தி நிற்கிற நிலைமை இருக்குல்ல, அந்த அடிப்படை பிரச்சனையை பேசாமல் மேலோட்டமாக பார்த்தோம்னா இது திமுக அதிமுக குற்றம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே தொடக்க கம்மியே திமுகலேருந்து தான் தமிழ்நாடு அரசியல் ஆரம்பிக்குது. பெரியார்கிட்ட இருந்து, பெரிய அண்ணா கிட்ட இருந்து, கலைஞர்கிட்ட இருந்து இப்படி தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி வருது இல்லையா? அப்போ நீங்கள் தொடக்க புள்ளியை தொட்டு பேசாமல் கடைசி வரைக்கும் பேசவும் முடியாது. சென்னையோட பூர்வ குடிகளிடமிருந்து சென்னை பறிக்கப்படுதா? ஆமாம், அதான உண்மை. இப்போ கடலோர குப்பங்கள், 2004 சுனாமி அப்போது கடலோர இந்த குப்பங்களில் காலி பண்ணி மீனவர் மக்களை செம்மஞ்சேரியில் அனுப்பிச்சாங்க. அது செம்மஞ்சேரி குடிசை மாற்று வாரியம்னா யாருக்கும் தெரியாது, சுனாமி குடியிருப்புனா தான் தெரியும். இன்னி வரைக்கும் செய்தியில் அப்படி தான் பதிவாகுது. ஏன்னா 2004 பேரலை வரும்போது அதுலேருந்து காலி பண்ணப்பட்ட கடலோர குப்பங்களையும் குடிசைகளையும் அங்கே தான் கொண்டு போய் ஃபில் பண்ணாங்க. இப்போ இந்த கடலோர இந்த கடலோரங்கிற குப்பங்களையும் கூவம் ஆற்றுவரம் இந்த குடிசைகளையும் காலி பண்ணியாச்சு. அப்போ இங்கே யார் தான் இருக்கிறாங்கன்னா, பெரும்பெரிய மார்வாடிகளும் சேட்டுகளும் தான் இந்த நிலத்தை கைப்பற்றி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவே அவங்க பரவிட்டாங்க. அப்போ இந்த நிலம் யாருக்கானதாக இருக்குது? பெரிய பெரிய மால் இருக்குது. முதல்லலாம் ஒரு தெருவில் ரெண்டு ஒரு சினிமா தேட்டரு ஒரு ஜவுளி கடை இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பெரும் கட்டடத்துக்குள்ளவே நிறைய தெருக்களை கொண்டு வந்துட்டான். அப்போ அரசியல் மாறுது, உலக மயமாக்கல் அரசியல் மாறுது. அப்போ இந்த மக்கள் எல்லாம் தேவையில்லை, இவங்க அழுக்காக இருப்பாங்க, தூக்கி வெளியே போடு அப்படின்னும் போது இது வெறுமனே குடிசையை அகற்ற பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு அரசியலுடைய தொடக்க புள்ளி. இது என்னுடைய நிலம், என்னுடைய உழைப்பினால் இந்த நாடும் இந்த நகரமும் வளப்பட்டுச்சு, இங்கே ஏன் எனக்கு இடம் இல்லைன்னு இப்படி தான் கேட்கணும். இதை தமிழ் தேசியத்தினுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த குடிசை இஷ்யூன்றது. இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான, நீங்கள் இந்த தமிழ் தேசியம்னு சொல்கிறப்போ இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாமே மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமை, மண்ணின் மக்களுக்கான உரிமை அப்படின்றத பேசிட்டு தானே வராங்க. அதுதான் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போது வந்து வழக்கமாக இங்கே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று, அர்ச்சகராக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிராமணர்களை எதிர்த்து பேசணும்னா எல்லோரும் கிளம்பி வந்துடுவாங்க கட்சி கட்டிக்கிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து வடக்கர்களை வடவர்கள்லாம் வந்து இங்கே வேலையெல்லாம் பறிச்சுனாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் உடனே வந்துடுவாங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு. குடிசை இஷ்யூ ஏன் யாருமே வரல? ஒருத்தரை காட்டுங்க சொல்லுவாமா, இது தமிழ் தேசிய இஷ்யூ தானே, இவங்கெல்லாம் ஆதி தமிழர்கள் தானே, இந்த நாட்டின் பூரக்குடி மக்கள் தானே, ஏன் ஒருத்தரையும் காணுமே? வடவர்கள் எதிர்ப்பு பேசின ஒருத்தரையும் காணும், பிராமண எதிர்ப்பு பேசின ஒருத்தரையும் காணும். இப்போ என்ன காரணம் அதுதான், நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஏன் என்ன நினைக்கிறீங்க அதுதான் கேட்குறேன். இது என்னன்னா, இந்த மக்கள்கிட்ட வெறும் வாக்கு வங்கி மட்டும் இருக்குது. இந்த மக்கள்கிட்ட இந்த ஜிகினா பேப்பரை மாதிரி குடம்பாக்கம் எம்ஜிஆரை காட்டி, கலைஞரை காட்டி, ஜெயலலிதாவை காட்டி, இப்படி ஒரு ஒரு சினிமா மோகத்திலேயே இந்த மக்களை வச்சுக்கிட்டு வர அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுடலாம், இல்லை இவங்களை வந்து ஏதோ ஒரு அனுதாபத்தை காட்டி இவங்ககிட்ட இருந்து வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி, நம்ம சொல்கிற மாதிரி அந்த தேர்தல் அரசியலில் விழுந்து போன கூட்டம் எப்போ மறையுதோ அப்போ வேறு எஞ்சினேஷன் வரும்போது தான் இதுக்கான மாற்றம் வரும். இந்த நம்ம தீவுத்திடல் பக்கத்தில் வசிக்கிற மக்களாக இருக்கட்டும், இப்போ இதுக்கு முன்னாடி அகற்றப்பட்ட அன்னை சத்யா நகர், இந்த மாதிரி இந்த மக்களை எல்லாரையுமே ஆக்கிரமிப்பாளர்கள், இவங்க வந்து பொது இடங்களை நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை உருவாகியிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி தான் முதல்ல மெட்ராஸ்
அங்கே வராங்க, சென்னை பட்டணத்துக்கு வராங்க. கிழக்கு மண்டல கடற்கரையிலேருந்து இறங்குறாங்க. ஆண்ட்ரூஸ் ஜே கோகன் ரெண்டு பேர் வராங்க கிழக்கு தீவு. அவங்க தான் வந்து வாணிபம் செய்கிறதுக்காக வராங்க, துணி உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் இந்த வாசனை திரவியங்கள், இப்படி வியாபாரத்துக்காக தான் இந்த நகரமே உருவாகுது. சென்னை நகரம், மெட்ராஸ் பட்டணம் அப்படின்றத உருவாகுது. அப்போ இதோட ஆதி வரலாறு எங்கன்னா வடசென்னை, சென்ட்ரலுக்கு அந்த பக்கம் தொழிலாளர் பிரதேசம், அப்படி பிரச்சனை இருக்குது. இப்போது கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து பேச ஆரம்பித்தோன்னா அவங்க வந்து குடோனாக வச்சுருந்து தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றம் கூடம். இப்போது இந்த ரொம்ப டீப்பாக பேசணும்னா பிராமணர்கள் அதிகாரத்தில் வச்சுட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கிட்டேருந்து தமிழ்நாட்டோட அரசியல் பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற அண்ணாதுரை கலன் திமுக இவங்களோட கட்சி இவங்களும் இந்த அரசியல் வருது. இப்போது இவங்க தான் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி இந்த மக்களுக்குள்ளே நல்ல வீடு கட்டித்தரணும்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை அப்படின்னு பிரச்சனை வருது. இப்போ 1990களுக்கு உலகமயமாக்கலுக்கு பிறகு மாநில கட்சிகளினுடைய சமூக நீதி பார்வையை, அவங்களுடைய கொள்கையை நீர்த்து போக வைக்கிற அளவுக்கு உலக வங்கிக்கிட்ட ஃபண்டு வாங்கும்போது அவன் சொல்கிற பாலிசிக்குள்ளே இவன் கையெழுத்து போட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான், உலக வங்கி ஃபண்டில் இவங்களுக்கு வந்து சென்னைக்குள்ளே வீடு கட்டி கொடுக்காத, சென்னைக்கு வெளியே வீடு கட்டி கொடு, அதை வீடாக கட்டி கொடுக்காத, ஒரு காலி சென்ட்டாக அளந்து கொடுத்துரு, அவங்களுக்கு உதவித்தொகை மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த உலகமயமாக்கல் கொள்கைக்கும் சமூக நீதி அரசியலுக்குமான குறைந்தபட்சமாக என்ன உரையாடல் நடந்துச்சு, இதுக்குள்ளே நாம் எவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க முடியும் அப்படின்றத திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் சரி, திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் சரி, இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த பேசவே இல்லை. இந்திய அரசுடைய, மத்திய அரசுடைய உத்தரவு, அதில் மாநில அரசு தன்னுடைய கொள்கை சார்ந்து என்ன முடிவு எடுக்க முடியும் இந்த மக்களை அப்படின்னா, ஒரு ஒரு பெரும் கூட்டம் உழைக்கிற மக்கள். இன்னும் ரொம்ப பேசணும்னா இந்து மதத்தினுடைய மொத்த அடுக்கில் சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் தீண்டப்படாத மக்களாகவும் ஆக்கி வைக்கப்பட்ட கூட்டம் தான் சத்தியவாணி முத்து நகரில் இருக்கிறது. வெறுமனே ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் கிடையாது, சூத்திரர்களும் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்படும் மக்களும் இருக்கிறாங்க இல்லையா. அப்போது இவருடைய காலங்காலமாக இவங்களோட மைண்ட் செட் என்னவா மாற்றி வைக்கப்பட்டிருக்குதோ அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போது வர்ணாசம் என்ன சொல்லுது, பிராமணர்கள் கல்வி கேட்கணும், சத்திரியர்கள் வந்து போர் செய்யணும், வைசியர்கள் வியாபாரம் பண்ணணும், சூத்திரம் வந்து இந்த மூணு வர்ணத்துக்கும் அடிமை சேவை செய்யணும். இப்போ இவங்கெல்லாம் இந்த மூணு வர்க்கத்துக்கும் வேலை தான் செய்கிறாங்க. இவங்க எல்லாமே அமைப்பு சாராத உதிரி தொழிலாளர்கள். இந்த நகரத்தை உருவாக்கி அன்னாடம் பூ வைக்கிறது, கேப் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, மீன் வியாபாரம் பண்ணுறது, காய்கறியில் மூட்டை தூக்குறது, எல்லாருமே தான். அப்போது தனக்கு சொந்தமாக ஒரு நிலம் வேணும், தன்னுடைய வாழ் உரிமை சுதந்திர சுதந்திரமானதாக இருக்கணுன்ற எண்ணம் இவரோட முப்பாட்டம் காலத்துலேருந்து ஜீனில் இல்லை. அப்போ அது தொடர்ச்சியான அரசியல் பரப்புரை மூலமாக தான் அந்த நிலைமைக்கு மாறின்னு வருது. அது இன்னும் முழுமையாக மாறும்போது இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் யார் அப்படின்ற கேள்வி வரும்போது தமிழ்நாட்டுக்கான விடுதலையே இதில் அடங்கியிருக்குது. இப்போ அரசுக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக என்ன கோரிக்கைகள் விடுக்க விரும்புகிறீங்க? உடனடியாக சென்னையில் இருக்கிற மிச்சம் மீதி குடிசைகளை அகற்றக்கூடாது. அதில் அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதிகளை கணக்கெடுத்து உடனடியாக அதை அங்கீகரிக்கணும். உண்மையிலே நீர்வழி ஆக்கிரமிப்பு தான் அப்படின்னா அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவங்க பிள்ளைகளுடைய கல்வியும் பாதிக்காத அளவுக்கு சென்னைக்குள்ளவே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கிண்டியில் பெரிய ரயில் ரேஸ் கோர்ஸ் இருக்குது. ஒரு 10 பணக்காரங்க தான் விளாட போகிறோம், குதிரை பந்தயம் நடக்கும் போது. அரசோட நிலம் தான் அது, ஒப்பந்தத்துக்கு விட்டுருக்காங்க. அப்புறம் ஒய்எம்சியில் பெரிய அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது, எத்தனை பேர் விளாட்றாங்கன்னு தெரியாது. இப்போ சென்னையில் நிலம் இருக்குது, மாற்று நிலம் இருக்குது. 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்த குடிசைவாசி மக்களுக்கு மாற்று இடத்தை வழங்கணும். நினச்சி அரசு நினச்சா கொடுக்கலாம். நடிகர்களுக்கு மணிமண்டபம் கட்ட இடம் இருக்குது, பீச் ரோட்டில் பெரிய அது என்னது ஆர்ச் கட்ட அதெல்லாம் பணம் நிதியெலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இடம் இருக்குது கட்டுறதுக்கு. அந்த மக்களுக்கு உடனடியாக சென்னைக்குள்ளவே மாற்றினை வழங்கணும். பெரும்பாக்கம் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி போன்ற சென்னைக்கு வெளியே கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய திட்டப்பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிதி ஒதுக்கி அவர்களுக்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செஞ்சு கொடுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே.